தேவனுடைய வார்த்தையினரை கடந்து செல்லலாம். இந்த நாளிலே இயேசு பிறந்த நாளை நாம் கொண்டாடி வருகிறோம். உங்கள் யாவரையும் நாங்கள் மறுபடியும் வாழ்த்துகிறோம். வாழ்த்தும் பொழுது பெரிய சந்தோஷம். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினார்கள். எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளினது. அதனால் வாழ்த்துறதை பற்றி கவலைப்படக்கூடாது. எத்தனை முறை வேணாலும் வாழ்த்தலாம், எத்தனை முறை வேணாலும் விஷ் பண்ணலாம், எத்தனை முறை வேணாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு ஒருத்தர் பார்த்து நம்ம வாழ்த்தும் பொழுது அதில் தேவனுடைய அன்பு கலந்திருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது. அதனாலே நாங்கள் மறுபடியும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவி நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருக்க இயேசு பிறந்ததனால் இந்த பூமியிலே சமாதானம். இரண்டாம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவ தூதர்கள் அப்படி பாடுகிறார்கள், இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும், பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். கிரேட் ஜாய், மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகட்டும். எதனால் என்று சொன்னால் இயேசு பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். கவனிப்போம், இயேசு பிறந்ததனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே உண்டாயிருக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் உண்டாயிருக்க வேண்டும். இன்றைக்கு வெளிப்படையான சந்தோஷம், வெளிப்படையான சமாதானம் தேவைதான். வெளியில் மகிழ்ச்சி தேவைதான். நிறைய பொன்மொழிகளை ஆட்டோ ரிக்ஷாக்கள் உலக பிரகாரமாக எழுதி போட்டிருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, மறக்க முடியாத ஒரு வார்த்தை, உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும். ரொம்ப பிடிச்ச வார்த்தை, உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும். ரொம்ப சின்ன வயசில் அது ஆட்டோவில் பார்த்தது, மறக்க முடியாது. அதனால் சில சமயங்களில் நம்முடைய இருதயங்களில் துக்கம், உள்ளத்தில் வேதனை, தனிப்பட்ட விதத்தில் நமக்கு பாடுகள் இருந்தாலும் வெளியில் மற்றவர்களோடு நாம் எப்பொழுதும் என்னத்தை செய்ய வேண்டும், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே முகமலர்ச்சி நல்லது, வெளி மகிழ்ச்சி நல்லது. அதைவிட கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு மகிழ்ச்சி உள்ளார்ந்த மகிழ்ச்சி, உள்ளார்ந்த சமாதானம். அதை தேவன் நிச்சயமாய் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் சில சமயத்தில் வராதவங்களுக்கும் கடவுள் அதை கொடுக்குறார். கவனிப்போம், வராதவங்களுக்கு கூட அந்த சமாதானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பட் அவங்க அதை அனுபவிக்க முடியல, அதை பெற்றுக்கொள்ள முடியல, அதாவது அதை அனுபவித்து கொண்டாட முடியல. பாருங்கள், அதுதான் விஷயம். ஆனால் கடவுள் யாரையும் பாரபட்சம் பார்த்து நிராகரிக்கிறவர் இல்லை. வந்தவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க இல்லையா, ஏப்பா விருந்துக்கு வந்தால் தானே என் சாப்பாடு, வந்தால் தான் விருந்து, இல்லாட்டி கிடையாது அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் இயேசுநாதர் நேசித்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கிறார், பாவிகளை நேசித்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் ஃபேமிலியில் இன்னைக்கு வராமல், அடாடா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிறிஸ்து பிறப்பு ஆராதனைக்கு எங்கள் வீட்டில் யார் வராமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். அந்த நேசத்தை புரிய முடியல, நேசத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் நேசம் பெருகும். நேசத்தை அனுபவிக்கிறப்ப தான் அந்த சந்தோஷம் பெருகும். ஆலயம் வர்றப்ப என்ன நடக்குதுன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், கொண்டாடுறோம், தெரிந்து கொள்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகம் அதிகமாய் மாறி கவனிங்க, நமக்குள்ள இருக்கிற சந்தோஷம் என்ன செய்யுதுன்னா அநேகரை வாழ வைக்குது. கவனிக்கணும், நீங்க துக்கமா இருந்தீங்கன்னா உங்க வீடே துக்கமாயிரும், நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க வீடே சந்தோஷமாயிரும். அதனால கடவுள் என்ன நினைக்கிறாரு, இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், மாமியாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம். மாமியா எப்பொழுது கடுகடுன்னு கொடுகுடுன்னு இருக்கணும்னு சட்டம் கிடையாது. மாமியா மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதம் ஆகிடும் பாருங்களேன். ஸோ அதனால் மகிழ்ச்சி என்பது இயேசுநாதர் தரக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் தேவன் கொடுத்துருக்கிறார். ஓகே, இந்த வாசிக்கப்பட்ட வசனத்திலேருந்து 31வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 31வது வசனத்தில் தேவத்து, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இதே வசனத்தை அங்கே தேவதூதன் சொல்லும் பொழுது இன்னும் ஒரு வார்த்தை அங்கே விளக்கம் வரும். மத்தேயு 1:21 வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. கவனிங்க, அந்த பகுதியை கவனிங்க. ஏனெனில்
அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? ஜீசஸ், இயேசுநாதர் என்று பெயர் வைக்கணும் இல்லையா? பெயர் வைக்கிறதுல நிறைய அர்த்தம் உண்டு, நல்லா கவனிக்கணும். நியூமராலஜி பார்த்து வைக்கக்கூடாது, ராசி பலனை பார்த்து வைக்கக்கூடாது. சில நல்ல பெயர்களுக்கு கர்த்தர் மகத்துவமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. ஆபிராம் என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதனை கடவுள் ஆபிரகாம் என்று பெயரை மாற்றினார். அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஏராளமான பிள்ளைகளை கொடுத்தார். அப்பனா பேரை மாத்தலாங்கிறீங்களா? கவனிக்கணும், அப்படி நான் சொல்லவில்லை. இந்த இயேசு என்கிற பெயருக்கு அவர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார், ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வார் என்கிற ஒரு பெரிய அர்த்தம் இயேசுங்கிற பெயருக்கு தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த இயேசுங்கிற அந்த பெயர், அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? ஏசாயாவின் புஸ்தத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய நாமம் இப்படி, ஒரு குமாரன் பிறப்பாரா? ஆமாம் பிறப்பாரு. அவருக்கு என்ன பேர் வைப்பாங்க? அதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி, ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்லி வச்சிருக்கிறாரு. நமக்கு 6:9-6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய நாமம் என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன் எதற்கு வல்லமை உள்ளவர்? ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு. லிசன், கவனிக்க வேண்டும், இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க எந்த மனிதனாலும் கூடாது. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, என் பாவத்தை மன்னிக்க அல்லது என் சாபத்தை போக்க, என் குடும்பத்தினுடைய சாபங்களை போக்க, நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி நீ உலகம் சொல்லி செய்து கொண்டிருக்கிறது. அவங்க எது பண்ணினாலுமே அது வீணான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார், ரட்சிக்கிறவராயிருக்கிறார். இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? ரட்சகர். எல்லாம் சொல்லுங்க ரட்சகர், எல்லாம் சொல்லுங்க ரட்சகர். ஆமா, ரட்சகர்னா என்ன? மீட்பர், விடுவிக்கிறவர், ஒரு கதாநாயகன். சினிமாவில் பார்க்கறோம்ல கதாநாயகன் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சி தூள் கலப்பி ஜனங்களுக்கு நல்லது செய்யறார்ல, அதை போல ஒரு உண்மையான கதாநாயகன் யாருன்னா இயேசுநாதர் தான் கதாநாயகன். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய கதாநாயகர்களை பார்த்து பிள்ளைங்க ஆசைப்பட்டு கிடக்குறாங்க. வேஷம் கலைஞ்சிச்சுன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் உண்மையான கதாநாயகன் யாருன்னா இயேசுநாதர் தான். அவர் தான் சத்துருடைய பிடியிலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டவர். சாத்தானுடைய பிடியில் இருக்கக்கூடிய சபிக்கப்பட்ட இந்த உலகத்தை, பாவம் மரணம் என்கிற அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பிரமாணத்தை நின்று இயேசு மெய்யாக ஜனங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். சரிங்க, இதுக்கு முன்னாடி யாருமே ரட்சகர் இல்லையா? இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி மோசே ஒரு பெரிய ரட்சகனாக இருந்தானே, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தானே, அவன் ரட்சகன் இல்லையா? யோசுவா ஒரு பெரிய ரட்சகன் இல்லையா? இயேசுங்கிற பேருக்கு, நல்லா கவனிக்கணும், இயேசுங்கிற பேரில் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறமே இயேசு பிறந்தாருன்னு, அவரும் பேர் மட்டும் இயேசு இல்லை, வேதத்தில் நிறைய இயேசுக்கள் இருந்திருக்கிறார்கள், இயேசுங்கிற பெயரோடு நிறைய மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஜோஷ்வா, யோசுவான்னு சொல்கிறோமே, அந்த யோசுவாங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து, இயேசு ரட்சகர். யோசுவாங்கிற பேருக்கு என்னது அர்த்தம்? ரட்சகர். யோசுவா ரட்சகனா? ஆமாம், ரட்சித்தான். எங்கே ரட்சித்தான்? யாரை ரட்சித்தான்? 30 லட்சம் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது மோசே விடுதலையாக்கி கொண்டு அழைத்து கொண்டு வருகிறான். மோசே பிறகு மரித்து போகிறார். மோசையுடைய மரணத்துக்கு பிறகு வாலிபனாகிய யோசுவா 30 லட்சம் ஜனங்களையும் கானான் தேசத்துக்குள்ளே அழைத்து செல்கிறான். அவன் ஒரு ரட்சகனுடைய வேலையை செய்தான், ஜனங்களை மீட்டு கொண்டு, அடிமைத்தனத்திற்குரிய ஜனங்களை விடுதலையின் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போனானே யோசுவா, அவன் பேரும் இயேசு தான். இயேசுங்கிற அர்த்தத்துல தான் ஜோஷுவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் ஒரு ரட்சகனா? நான் கவனிச்சிட்டவங்க, அவனும் ஒரு ரட்சகன் தான். எப்படிப்பட்ட ரட்சகன்? இல்ல, இயேசுநாதரை போல ஒரு ரட்சகன் அல்ல, பட் அவன் ஒரு ரட்சகன். அவன் பேர் ரட்சகன், ரட்சித்தான். இன்னொரு யோசுவான், இன்னொரு மனிதன் இருக்கிறார், அவன் ஒரு ஆசாரியன், ஒரு பாஸ்டர். யோசுவாங்கிற ஒரு பாஸ்டர் இருந்தாரு. பாபிலோன் ஜனங்கள்
இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார். யாருடைய தலைமையில? யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன், ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டருடைய தலைமையில் ஒரு கூட்டம் எழும்பி பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து அங்கே இஸ்ரவேல் நாட்டுக்கு போகிறார்கள், எருசலேமுக்கு போகிறார்கள். அங்கே போய் ஜனங்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள். அவன் ரட்சகனா? ஆமா, அவனும் ஒரு ரட்சகன் தான். அந்த யோசுவாங்கிற தேவ மனிதன், ஒரு பாஸ்டர், ரட்சகனுடைய வேலையை செய்தார்கள். லிசன், கவனிக்க வேண்டும், இந்த ரெண்டு யோசுவாக்கள் ரட்சகருடைய வேலையை செய்தார்கள். ஆனா கவனிக்க வேண்டும், இந்த இவர்களை விட, மோசையை விட, இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் செய்த வேலை பயங்கரமான வேலை, எக்ஸலண்டான வேலை, அற்புதமான வேலை. அவர் யாரை ரட்சித்தார், எங்கிருந்து ரட்சித்தார்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திலிருந்தும் இயேசு ஜனங்களை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவை போல ரட்சகர்கள் ஒருவேளை இன்னைக்கு இருக்கலாம், நாட்டை விடுதலை ஆக்கினவர்கள் இன்னைக்கு இருக்கலாம், ராஜாக்கள் இருந்திருக்கலாம், ஆனா ஒரே ஒரு மனுஷன் இயேசுநாதர் மட்டும்தான் பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா, நித்திய வாழ்க்கைக்கு நேரா. அதனாலதான் அவருடைய பெயர் நித்திய பிரபு என அழைக்கப்படுகிறது, சமாதான பிரபு, நித்திய ராஜா. கடைசி வரை பரியந்தமோ, பாருங்க, ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட பிறகு, நான் சொல்றேன் கவனிங்க, ஒரு மனுஷன் என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி விட்டானோ, இந்த வார்த்தையெல்லாம் நல்லா கவனிக்கணும், அவனை எந்த சக்தியாலும், கவனிக்கணும், எந்த சக்தியாலும் மறுபடியும் இயேசுநாதரை விட்டு பிரிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லைங்க, அந்த அங்கே இயேசுநாதர் கோயிலுக்கு போனவர் மறுபடியும் இப்படி வேற மாதிரி போயிட்டாராங்க. நல்லா கவனிக்கணும், ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஆவி மீட்கப்படுகிறது, அவன் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறான். என்றைக்கு மரித்தாலும், என்றைக்கு இந்த உலகத்தினுடைய முடிவு வந்தாலும் அவன் பரலோகத்திலே தான் இருப்பான். அல்லேலூயா. முக்கியமா கவனிச்சுக்கணும் இதெல்லாம். பவுல் அதனாலதான் சொல்றாரு, மரணமோ ஜீவனோ கொரோனாவோ கொரோனா டூவோ எதுவுமே என்னைய இயேசுநாதரை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா சொல்றாரு பாருங்க. வாழ்வோ தாழ்வோ, சில பேர் வாழ்வு வந்துட்டா இயேசுவை விட்டுருவாங்க, தாழ்ந்து போயிட்டா இயேசுவை விட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, பவுல் சொல்றாரு பாருங்க, மரணமோ வியாதியோ சாவோ தரித்திரமோ பணமோ ஐஸ்வர்யமோ வரும் காரியமோ நிகழ்காரியமோ வேற எந்த சிருஷ்டியானாலும், பாருங்க, வேற ஒருத்தன் வானத்திலிருந்து இறங்கி வந்தா கூட இயேசுநாதர் மேல நான் வச்சிருக்கிற அன்ப என்னை விட்டு பிரிக்க முடியாது. எத்தனை பேர் இங்க சொல்ல முடியும்? நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? அப்போ இயேசு எப்படி ரட்சிக்கிறார் ஒரு மனுஷன்? நித்திய காலமாக, நித்திய நித்தியத்திற்கென்று ரட்சித்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன் கவனிங்க, இங்க வந்திருக்க கூடிய நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? இது ஏதோ இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. சில பேர் பாருங்க, கல்யாணத்துக்காக கிறிஸ்தவங்களா மாறுவாங்க, ஏதோ ஒரு இதுக்காக கிறிஸ்தவங்களா மாறுவாங்க. அந்த மாற்றம் கிடையாது, இது மெய்யான மாற்றம், மெய்யான ரட்சிப்பு, மெய்யான விடுதலை, மெய்யான மீட்பு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்திருக்கிறார். அதை செய்வதற்காக தான் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்திருக்கிறார். எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? இயேசுநாதருடைய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பின் ஆதாரமாயிருக்கிறது. அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், எப்படி அவர் ரட்சிக்கிறார், அவருடைய நாமம் என்ன செய்கிறது, கவனிப்போம், கவனிப்போம். இயேசு எப்படி என்னை ரட்சிக்கிறாரு, இயேசு எப்படி என்னை ரட்சித்தாரு பாருங்க. அவர் நமக்காக பிறந்தது மட்டுமல்ல, இந்த பூமியில வந்து நமக்காக தன் உயிரையே கொடுத்தாரு, தான் உயிரை கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினாரு. வேதாகமம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. கவனிப்போம், ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படணும், கவனிக்கணும், உங்களுக்காக ரத்தம் சிந்தப்படணும். இத தெரியாதவங்க தான் இன்னைக்கு இன்னைக்கு ரத்தம் சிந்தி காவு என்று சொல்லுகிறார்கள். உலகத்துல காவு கொடுக்கறாங்க, ரத்தம் சிந்தி பலி செலுத்துறாங்க. நான் சொல்றேன், நீங்க எந்த பலியையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்க எந்த காவலும் காவை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆடு அடிக்கணுமா, கோழி அடிக்கணுமா, மிருகத்தினுடைய ரத்தத்தை சிந்தணுமானா தேவையில்லை.
இயேசு எப்படி இரட்சிக்கிறார் மனுஷனை பாருங்க. நமக்காக அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை இந்த பூமியில சிந்தினார். குற்றமற்ற, வேதம் சொல்லுகிறது குற்றமற்ற, மாசற்ற, மிகவும் விலையேறப்பட்ட இரத்தத்தை இயேசு உங்களுக்காக எனக்காக சிந்தியிருக்கிறார். அப்ப எப்படி இரட்சிக்கிறார் இயேசுநாதர்? அவருடைய இரத்தத்தை சிந்தி மனுஷனை இரட்சித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம். எல்லாரும் சொல்லுங்க, தயவுசெய்து வெளியில இருக்கவங்கலாம், இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை மன்னித்து விட்டது. அல்லேலூயா. ஆமாங்க, ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்றேன், உங்க பாவத்தையும் சேர்த்து இயேசு மன்னித்து விட்டார். இயேசு இப்படி இந்த பூமிக்கு மனுஷனா வந்ததுனால அந்த நாமம், இயேசுங்கிற நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு அதிகாரமுடைய நாமம். பவுல் எழுதும் பொழுது சொல்றாரு பிலிப்பியர்கள் நிருபத்துல, பிலிப்பியர்களது நிருபம் இரண்டாம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆறாம் வசனத்திலிருந்து பிலிப்பியர் 2:6, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், கவனிப்போம், மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் கவனிங்க, இயேசு மனுஷனா வந்ததுனால தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்ததுனால தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். பில்லிசூனியத்தை விட மேலான நாமமா? எஸ், பில்லிசூனிய மந்திரம் தந்திரம் பிசாசை விட மேலான நாமம். இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு நடங்கும், பில்லிசூனியம் ஓடி போகும். இயேசுவின் நாமத்தை சொன்னா உங்க வீட்டில் போய் குழிய நோண்டி மம்முட்டியை வெட்டி எடுத்து பில்லிசூனியத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பாருங்க அப்படி செய்வாங்க, எங்க நாங்கள் பில்லிசூனியம் இருக்கு கொஞ்சம் வெட்டி எடுங்கம்பாங்க. வெட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் அடிக்கும். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அதனால நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மனையில் வச்சிருக்கிறான், வீட்டில் வச்சிருக்கிறான், மூளையில் வச்சிருக்கிறான், செய்வனை செஞ்சு வச்சுட்டான், மண்ணை வாரி வச்சுட்டான், தலைமுடி எடுத்து வச்சுட்டான். விசுவாசிகள் கவலைப்படக்கூடாது, யாரா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் முறிக்கிற நாமம் இயேசுவின் நாமம், எல்லாவற்றிலும் உங்களை விடுதலையாக்குகிற நாமம் இயேசுவின் நாமம். வசனம் சொல்லுது பாருங்க, ஆதலால் இப்படியெல்லாம் இயேசு தன்னை தாழ்த்தி மனுஷனா வந்ததுனால எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கு பிடிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் பிடிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்லினார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெயர்களை விட, எல்லா நாமத்தை விட, எல்லா சக்திகளை விட இயேசுவின் நாமம் சக்தி வாய்ந்தது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில பெரிய ஆற்றல் மிக்க ஒரு நபர் இருக்கிறாருன்னு சொன்ன யாருன்னா இயேசுநாதர் தாங்க. இந்த பூமியில பெரிய ஆளுங்க அவருங்க, அடாடா அதை விட பெரிய ஆளு இயேசுநாதர். இல்லைங்க அவங்க ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் உள்ள ஆளுங்க, அதை விட இன்ஃபுளுயன்ஸ் உள்ள ஆள் யாருன்னா இயேசுநாதர். சக்தி வாய்ந்தவர், வல்லமையின் வல்லமையின் பிதா. அவர் பேர் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அந்த பேர் அப்படியெல்லாம் இருந்து எனக்கு என்ன லாபம்? எப்படி என்ன கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு? அப்போஸ்தல நடபடிகளை சொல்றப்ப அவராலே அன்றி, 12:4 சொல்லுது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன், உங்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்த நாமம் இயேசுவின் நாமம், உங்களை சாபத்திலிருந்து தூக்கி எடுத்த நாமம் இயேசுவின் நாமம். அவராலே அன்றி மீட்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பற்றி எபேசியர்கள் நிருபத்தில் சொல்லும் பொழுது 2 பார்த்தீங்கன்னு சொன்னா, டைம் இல்லை எனக்கு, 2:1-10 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா எப்படி அந்த நாமம் நம்மளை ரட்சிக்குது, எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க. நான் 3 சொல்லுது, 1 வாசிக்கிறேன், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும், எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்
மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தாரா? அஞ்சாம் வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எப்படி இயேசு இந்த பூமியில மரித்து மூன்றாம் நாளில உயிர்த்தெழுந்தாரோ, அதை போல ஒரு மனுஷனை கவனிங்க, லிசன், கவனிக்க வேண்டும், கவனிக்கணும். டைம் நம்ம ரொம்ப சுருக்கி பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால நீங்க கவனிச்சாதான் ஆசீர்வாதமா இருக்கணும். பிள்ளைங்க பேசினாங்கன்னா பேசாம பாத்துக்கங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஐயா, ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோங்கிறீங்களே, இயேசு ரட்சிக்கிறார், ரட்சிக்கிறாருங்களே. எப்படி ரட்சிக்கிறார்? நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? நான் ஒண்ணுமே செய்யல, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? வசனம் சொல்லுது, தயவினாலே, கிருபையினாலே, கவனிங்க, இரக்கத்தினாலே கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிருபையினாலே சொல்லுங்களேன், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுங்க, இரக்கத்தினாலே மீட்கப்பட்டேன். ஆமா, பைபிள் சொல்லுது உங்க கிரியை கிடையாது, நீங்க செஞ்ச நல்ல காரியத்துல கிடையாது. எட்டாவது சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. எதை விசுவாசிச்சீங்க? இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தீர்கள், இயேசு தேவன் என்பதை விசுவாசித்தீர்கள், இயேசு கடவுள் என்பதை விசுவாசித்தீர்கள், இயேசு எனக்காய் பிறந்தார் மனுஷனாக. ஞானசான எடுக்கிறப்ப ஒரு கேள்வி கேட்போம், இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்த தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கிறாயா? ரொம்ப முக்கியம். கடவுள் என்பது பிசாசுக்கு தெரியும், ஆனா மனுஷன் என்பதை பிசாசு ஒத்துக்காது. இப்ப நம்ம எதை கொண்டாடுறோம்? இயேசு மனுஷனாய் பிறந்தார் என்பதை கொண்டாடுகிறோம். அப்ப எதை நான் பிலீவ் பண்றேன்? இயேசு எனக்காக இந்த பூமியில மனிதனாய் பிறந்த தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை. கரங்களை வச்சு சொல்லுங்க, தேவன் என்னை கிருபையினாலே மீட்டு கொண்டார், விடுதலையாக்கினார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இதுல பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு என்னைக்கு நம்ம சொல்றோமோ அப்படிதான் சொல்லக்கூடாது. கர்த்தர் என்னை நல்லவனாய் மாற்றினார், கர்த்தர் என்னை பரிசுத்தவானாய் மாற்றினார், கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றினார். நான் செஞ்ச நீதி இல்ல, நான் செஞ்ச நல்ல காரியத்துல இல்ல, நான் செஞ்ச தானம் தர்மத்தினால கர்த்தர் என் மேல இரக்கம் வைக்கல, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய புண்ணியம். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க செஞ்ச நல்லதுனால, நீங்க பண்ண புண்ணியத்தினால பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் நினைச்சீங்கன்னா உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க. யாராவது அப்படின்னா, ஐயோ நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணதுனால உசுரோட இருக்கிறோம், அப்ப செத்து போனவங்களாம் புண்ணியம் பண்ணாதவங்களா? அப்படி கிடையாது. நீங்க பண்ண புண்ணியத்தினால கடவுள் உங்களை பிழைக்க வைக்கல, அவருடைய புண்ணியத்தினால நம்ம பிழைச்சிருக்கிறோம். என்னைக்கும் இயேசுநாதர் மேல கண்ணு இருக்கட்டும். அவர் புண்ணியம், அவர் கிருபை, அவர் நீதி, அவர் பரிசுத்தம். வேதம் சொல்லுது, என்ன, நான் எவ்வளவுதான் யோக்கியனா இருந்தாலும் பைபிள் சொல்லுது அது அழுக்கு துணி போல. டூ வீலர் வச்சிருக்கிறவங்க வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா மையா இருக்கும், அதை துடைக்க ஒரு அழுக்கு துணி வச்சிருப்பாங்க. நான் செஞ்ச நல்ல காரியம்லாம் எப்படின்னா பைபிள் சொல்லுது கந்தை போல, அழுக்கு துணி போல, ஒரு 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 தூக்கி எறியக்கூடிய துணி போல என்னுடைய நீதி. என் நீதியில நான் பெருமை பாராட்டக்கூடாது, உங்க நீதியில பெருமை பாராட்டக்கூடாது. நான் யாரு நீதியை பெருமை பாராட்டணும்? நான் யாரை உயர்த்தி பிடிக்கணும்? அவருடைய நீதியினாலே, அவருடைய நீதியினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏன் நீதி இல்லப்பா, அவர் என்னை நீதிமானா மாற்றிருக்கிறாரு. என் கிரியையினால நான் ரட்சிக்கப்படல, ஏதோ நான் நல்லது செஞ்சதுனால கடவுள் என்னை ரட்சித்து என் பாவத்தை மன்னிச்சு என்னை புண்ணியவனா மாத்தல, அவருடைய கிருபையினால, அவர் என் மேல வச்ச அன்பினால, நான் அவரை நேசிக்கிறதுனால இல்ல, அவர் என்னை நேசிக்கிறதுனால என்னை மனுஷனா, நல்ல மனுஷனா வச்சிருக்கிறார். தட்ஸ் ஆல். நான்லாம் ரொம்ப இயேசு மேல ரொம்ப பக்திங்க, அப்படி கிடையாது. அவர் உங்க மேல பக்தி வச்சிருக்கிறார், உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் உண்மை. பாருங்க, நம்ம பக்தியெல்லாம் சும்மா அங்கிட்டு பஸ் ஏறி போறப்ப போயிரும். பாத்திருக்கீங்களா? இங்க இருக்கிற வரைக்கும் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார்னு பாட்டு பாடுவோம். பஸ்ல ஏறி உட்காந்து டம்ம டம்ம டம்மனு அவன் சினிமா பாட்டு போடணும்னு அதுக்கும் தாளம் போடுவோம். நம்ம பக்தி அவ்வளவுதான், கோயிலோட முடிஞ்சிரும்.
உங்க பக்தியை நம்பி வாழாதீங்க, இயேசுநாதர் பக்தியை நம்பி வாழுங்க. அவர் உங்க மேல கண்ணும் கருத்துமா இருக்கிறார். தாவீது சொல்றான், நான் மரண இருளல போய் நான் படுத்துக்கிட்டாலும் கடவுள் அங்கேயும் என் கூட இருக்கிறாரியா. அங்க போய் நான் பாட்டு பாட முடியாது, சாகுறப்ப நான் இப்படி பாட்டு பாடுவேன். ஆனா அவன் சொல்றான், இயேசுவே நீர் அங்கேயும் இருக்கிறீர், இப்படி கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. நான் சொல்றேன், நீங்க எங்க போனாலும் இயேசுநாதர் உங்க கூட தான் வர்றாரு. உங்களை எத்தனை பேர் கைவிட்டாலும் இயேசுநாதர் கைவிட மாட்டார். காரணம், அவருடைய நாமம் அதிசயமானது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் ரட்சிக்க வல்லமை உள்ளது. அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரெண்டாவது ஒரு விஷயம், 32வது வசனம், லூக்கா முதலாம் அதிகாரம் 32வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெரியவராயிருப்பார் சொல்றான் பாருங்க. 31, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு. எல்லாம் சொல்லுங்க, இயேசு. இயேசுங்கிற நாமத்தில் நிறைய மகிமை இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறதுக்காக இந்த நாளுக்கான காரியங்களை மட்டும் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ரெண்டாவது விஷயம், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன். கவனிங்க, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். எல்லாரும் இருக்கிறீங்களா? இங்க தூதன் சொல்றான், மரியாளே நீ ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க போற, அந்த பிள்ளைக்கு என்ன பேரு, இயேசுங்கிற பேர் வைக்க போற. அவர் எப்படி எப்படி இருப்பாரா, ரொம்ப பெரியவரா இருப்பாரு. அவரு கடவுளுடைய மகன் எனப்படுவார், வானத்திலிருந்து இறங்கின மகன், குமாரன், கடவுளுடைய குமாரன் எனப்படுவார். அது மட்டும் இல்ல, கர்த்தராகிய தேவன், எகோவா தேவன், பரலோக அப்பா, அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த இயேசு வர்றார் இல்லையா, அவர் யாருன்னா தாவீதின் சிங்காசனத்தை இயேசுவுக்கு தர போறாராம். என்ன அப்படி ஒன்னு புரியாத மாதிரி தோணலாம், ஆனா விஷயம் என்ன கவனிங்க, தாவீது தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், தேவன் மேல அளவு கடந்து அனுபவிச்சிருக்கிற ஒரு மனுஷன். இது ஒரு முறை வீட்டில் படுத்துக்கிட்டே இருக்கிறாரு தாவீது, நிறைய செல்ற இடத்துலலாம் வெற்றி, செல்லும் இடத்துலலாம் பெரிய ஜெயம், வயசு ஆயிடுச்சு, பிள்ளைகள்லாம் பறந்துட்டாங்க, செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, பெரிய ராஜா பாருங்க, இஸ்ரவேலுக்கு ரெண்டாவது ராஜா அவன் தான், முதல் ராஜா சவுல் சரியில்லை, கர்த்தரவனை மாத்திட்டாரு, கர்த்தரவனை மாத்தி தாவீதை கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்ப படுத்துட்டு இருக்கிறான், ஆண்டவரை நினைச்சு பாக்குறான், ஆண்டவரே நான் ஆடுகளுக்கு பின்னாடி தெரிஞ்சேன். ஆண்டவரே என்ன சொல்ல போனா, ஆட்டு பைபிள் அப்படிதான் சொல்ல, ஆட்டு சாணங்களுக்கு பின்னாடி நான் தெரிஞ்சேன். எங்க தெரிஞ்சேன், ஏன்னா ஆட்டு பின்னாடி போனா என்ன கிடைக்கும், ஆட்டு சாணம் தான் கிடைக்கும். அப்படியே சொல்லுது, ஆட்டு சாணங்களுக்கு பின்னாடி நான் கடந்தேன், நீர் என்னை ராஜாவாக மாற்றினே. அவன் நினைக்கிறான் பாருங்க, நான் நல்லா இருக்கேன். அன்னைக்கு கவனிக்கணும், ராஜா தாவீது ராஜாவா இருந்தப்ப கடவுளுடைய பெட்டி, கடவுளுடைய பிரசன்னம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்டி, அந்த பெட்டி எங்க இருக்குன்னா, ஒரு சாதாரண கூடாரத்துல இருக்குது, சாதாரண கூடாரத்துல இருக்குது. இப்ப அவன் நினைக்கிறான், நான் வந்து மச்சு பாவப்பட்ட மிகப்பெரிய ஆடம்பரமான மாளிகையில நான் இருக்கிறேன், ஆனா கடவுள் அவர் தன்னுடைய பெட்டியை எங்க வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு சாதாரண கூடாரத்தில் வச்சிருக்கிறோமே அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன நினைக்கிறான், கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறான் பாருங்க. நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம். கவனிங்க, கடவுளுக்கு கோயில் கட்ட நினைக்கிறான், ஆனா கடவுள் கேட்கல. கடவுள் சொல்றாரு, நான் உன்னை கேட்டனா கோயில் கட்ட சொல்லி, நான் உன்னை கேட்டனா, அப்படியே பேசுறாரு கத்தர் வந்து, நான் உன்னை கேட்கவே இல்லையே கோயில் கட்ட, ஆனா நான் கேட்காம இருந்தும் நீ எனக்கு கோயில் கட்ட நினைச்ச பத்தியா? கவனிங்க பாருங்க, நம்ம சில சமயத்துல கர்த்தருக்கு கொடுக்குறோம், இங்க நம்ம கோயில்ல எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுங்க, எங்களுக்கு அதுக்கும் கொடுங்க, இதுங்களும் கூட நாங்க கேட்கற பழக்கம் இல்லை, நம்ம யாரும் அப்படி கேட்கறது இல்ல. நீங்களாம் உள்ளத்துல ஏவப்பட்டு அற்புதமான காரியங்களை செய்றீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்ன ஆசீர்வதிப்பார், அல்லேலூயா, ஆசீர்வதிப்பார்னு டக்குனு ஆமேன்னு சொல்லணும்.
பாருங்க போன வாரம் ஒரு கணவன் மனைவியை சந்திச்சு ஜெபம் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இயேசுவை அறியாதவங்க, நான் வீட்டில் வந்து என் ஒய்ஃப்ட சொன்னேன், நம்ம நினைக்கிறோம் ஏன் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய ஆட்கள், மிகப்பெரியவர்கள், பெரிய நிறுவனத்தை வச்சு நடத்துகிறாங்க. அவங்களோட வயசுலாம் ரொம்ப கம்மி. ஜெபம் பண்ணோடனே தடார்னு என் காலில் விழுந்து காலை தொட்டு கும்பிட்டாங்க. நான் சொன்னேன் தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு, அவங்கள ப்ளஸ் பண்ணி எழுப்பி விட்டேன். சொல்கிறாங்க இந்த கட்டடம்லாம் ஒரு 12 கோடிக்கு நாங்கள் கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மிக அதாவது மிக சிறந்தவர்கள். நான் நினச்சேன், நான் சொல்லிட்டு வந்தேன், கடவுள் உங்களை இன்னும் மேன்மைப்படுத்துவார். முடிச்சோன்னே சொன்னாங்க, நீங்கள் அந்த வார்த்தை சொன்னப்பெல்லாம் என் உடம்பே புல்லரிச்சு போச்சுங்க. இது யாரு? இயேசுவ தெரியாதவங்க. ஆனால் விசுவாசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு இப்படியே உட்காந்துருக்க கூடாது. ஆமேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அல்லேலூயா. கவனிங்க, தாவீது அப்படி கடவுளுக்கு ஆலயம் கட்ட நினைச்ச உடனே கடவுள் பார்த்தாரு, உன்னை கோயில் கட்ட சொன்னா இல்லையே? உன்னை கோயில் கட்ட சொல்லல, சரி பரவாயில்ல, நீ எனக்கு கோயில் கட்ட நினைச்சதானே, ரைட், நான் ஒன்று செய்ய போறேன். பாரு, நான் ஒன்று செய்யறேன். வசனத்தை கடகடன் 2-3 வசனங்களை குறிச்சுக்கோங்க. லீவ் இட், இல்லாட்டி உங்களுக்காக நான் 1 ராஜாக்கள் 2:3 1 ராஜாக்கள் 2:3 ஸ்தோத்திரம் எடுத்தீங்களா? 2:16 சரி, 2:16 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர், என் தகப்பனாகிய தாவீதே எனும் உமது அடியானை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாய பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இந்த ஜபத்தை சாலமோன் பண்ணுகிறான். வாசிங்க, ஏதாவது ஒரு வசனத்தை வாசிங்க, இல்லாட்டி 2 சாமுவேல் 7:13 வாசிங்க. 2 சாமுவேல் 7:13 எடுக்கலையா? நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் சரி, நானே வாசிக்கிறேன். ரொம்ப நன்றி சகோதரிகளே. 13வது வசனம், அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய வாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, என்றைக்கும். எல்லாம் சொல்லுங்க, என்றைக்கும் நிலைக்க பண்ணுவார். சரி, நிறைய வசனங்கள் உண்டு தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். 1 ராஜாக்கள் 2:3 8:25 9:5 கடவுள் பேசுனத நிறைவேற்றுவார். யார் மூலமா நிறைவேற்றாரு? தாவீது கட்டணும் நினைச்சான், ஆனா தாவீதுட்ட சொல்லிட்டாரு, உன் கைகள் கரைபடைந்த கரங்கள், யுத்தத்திலே அநேக மரணத்தை உண்டாக்கின, நீ கட்ட வேண்டாம்ப்பா, உன் புள்ள கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிடுவாரு. மகன் கட்டுவான் பாருங்க, அற்புதமான ஆலயத்தை கட்டுவான் பாருங்க. சாலமோன் பெஸ்ட் கோயில், பெஸ்ட் டெம்பிள், தங்கத்திலே கட்டினான் பாருங்க மனுஷன். ஏன்னா கடவுள் அவ்வளவு நேசிக்கிறான். ஹலோ, இருக்கிறீங்களா எல்லாருங்க? ஆமா, உலகத்திலே பெஸ்ட் டெம்பிள், பெரிய ஆலயத்தை அப்படி கட்டினான். எதிரி நாட்டுக்காரன்லாம் வந்து எல்லாம் இடிச்சு ஒண்ணுலாம் ஆக்கிட்டு போயிட்டான். ஆனா கடவுளுடைய வாக்குத்தத்தை கவனிங்க. ஓ சந்ததியில, நீ எனக்கு இப்படி ஆலயம் கட்ட நினைச்சதுனால, லிசன் கவனிங்க, ஓ சந்ததி, ஓ ராஜ்யம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். தாவீது கிமு 1000 வாழ்ந்த மனுஷன், 1035 வாழ்ந்த மனுஷன் தாவீது. கவனிக்கணும், தாவீது எப்ப வாழ்ந்தாரு? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன். கவனிக்கணும், 1000 வருஷமும் கடவுள் தாவீது மேலையும் தாவீது பிள்ளைங்க மேலையும் அக்கறையோட இருக்கிறார். இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, கடவுளுக்கு ஏதாவது நீங்க செஞ்சிருப்பீங்க, கடவுள் உங்களை மறந்துட்டார்னு நினைச்சீங்கன்னா உங்க நினைப்பை மாத்திக்கங்க. கடவுள் என்னை கைவிட்டுட்டார்னு நினைச்சீங்கன்னா உங்க நினைப்பை மாத்திக்கங்க. கடவுள் என்னை கண்டுகளை,
அப்படி நினைச்சீங்கன்னா தயவு செய்து உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் எதையுமே மறக்க மாட்டார். கவனிங்க, என்னைய பாருங்க, எல்லாரும் கவனிங்க, லிசன் ப்ளீஸ். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை மறப்பதில்லை. உங்க பாஸ்டர் மறந்திருக்கலாம், நான் மறந்திருக்கலாம், நான் ஒரு ஆர்டினரி மேன், ஆனா நான் எதையும் மறக்க மாட்டேன், மறக்கல, எதையும் மறக்க மாட்டேன், மறக்க முடியாது, எதையுமே, எதையும் மறக்க முடியாது. கடவுள் நீங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்குல வச்சிருக்கிறார். சில நல்லா கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க, சில கிறிஸ்தவங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க, கர்த்தர் பாவத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தப்பாவே இருக்கிறீங்க. கர்த்தர் பாவத்தை நினைவு கூற மாட்டார். மறுபடியும் சொல்றேன், பாவம் செய்யுங்க நான் சொல்லல, பாவம் செஞ்சீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க, பாவம் செஞ்சீங்கன்னா இயேசுவினை மன்னிங்கன்னு சொல்லுங்க. உங்க பாவத்தை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டார். ஆனா நீங்க தேவன் மேல வச்ச அன்பு, கர்த்தர் உங்க மேல வச்ச அன்பை ஒரு நாளும் மறக்க மாட்டாரு. தாவீது அவன் மறக்கல. நான் ஒரு ஒரு ஆட்டு பின்னாடி தெரிஞ்சேன், ஒரு சாதாரண மனுஷனா இருந்தேன், ஒரு இடையனா இருந்தேன், ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன், ஆட்டு சாணங்களுக்கு பின்னாடி தெரிஞ்சேன். கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்தார், என் கர்த்தருக்கு நான் ஏதாவது செய்யணுமே, ஆலயம் கட்ட நினைச்சான். ஆனா அவன் ஆலயம் கட்டல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சான். கர்த்தர் பார்த்தார், அவன் சந்ததி மேல பயங்கரமான ஆசீர்வாதம். இன்னைக்கு இயேசுநாதர் யாருன்னு சொல்றோம், தாவீதின் குமாரனை என்று அழைக்கிறோம். தாவீதின் வம்சத்துல பல பேர் தவறா வந்துட்டாங்க. பாருங்க, தாவீதுக்கு பிறந்த சாலமோன் யாரு தெரியுங்களா? பத்சேபாள். பத்சேபாள் வந்து முறைப்படி கல்யாணம் கட்டினவ கிடையாது, கவனிக்கணும், முறைப்படி கல்யாணம் கட்டினவ கிடையாது. ஆனா நம்ம யாரெல்லாம் இந்த பூமியில, இந்த சொசைட்டில, இந்த உலகத்துல நிராகரிக்கிறோமோ அவங்களை கர்த்தர் தூக்குவார். யாரை நிராகரிக்காதீங்க, யாரை துச்சமா நினைக்காதீங்க. இன்னைக்கு துச்சமா நினைச்சீங்கன்னா கடவுள் நாளைக்கு உங்க கண்ணு முன்னாடி அவங்களை மேல உட்கார வச்சிருவாரு, கண்ணு முன்னாடி மேல உட்கார வச்சிருவாரு. சமீபத்தில் ஒரு சின்ன கிளிப்பிங்க நான் பார்த்தேன், ஒரு தமிழக முதல் தமிழக அமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அந்த காலத்துல சினிமா போஸ்ட் போய் ஒட்டிட்டு இருந்தாராம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, சினிமா போஸ்ட் ஒட்டிட்டு இருந்தாராம். ஆனா அவர் அந்த கட்சியில விடாம சுத்தி சுத்தி வந்தாராம். பாருங்க, இன்னைக்கு ரெண்டு முறை தமிழகத்துல அமைச்சரா, 10 வருஷம் முடிய போகுது. நம்ம யாரையாவது துச்சமா நினைச்சோம்னா கடவுள் உயர்த்துறார். உயர்த்துறது அவருடைய வேலை, ஆசீர்வதிப்பது அவருடைய வேலை, ஜீவனை கொடுக்கிறது அவருடைய வேலை. பச்சைவாழ்கிட்ட பிறந்த சாலமோன் அந்த சந்ததியில தான் இயேசுநாதர் பிறக்கிறாரு. சாமுவேல் மூலமா தாவீதுட்ட சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். என்னைக்கு நிறைவேற்றுறாரு? மரியாள்கிட்ட வந்து சொல்றாரு, தாவீதின் சிங்காசனத்தை நான் என்னைக்கும் நிலைநாட்டுவேன். யாருமே மறக்க மாட்டாங்க. பாருங்க, கவனிங்க, கடவுள் யார் மறந்தாலும் நான் சொல்றேன், அடுத்து கடவுள் உங்களையும் உங்க காரியங்களை மறக்க மாட்டார். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்த என்னை மறப்பதில்லை. சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், கொடுப்பார். தாவீது என்றென்றைக்கு ராஜாவா இருப்பான்னு சொல்லிட்டார். எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா மூலமா தீர்க்க தரிசனம் வருது. எரேமியா 39 எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எசேக்கியேல் புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா 34:23 தாவீதின் சிங்காசனத்தை பத்தி அங்க தீர்க்க தரிசனம் வருகிறது. 37:24 தீர்க்க தரிசனம் வருகிறது. ஓசியா மூலமா கர்த்தர் போய் பேசுறாரு. ஏன்னா தாவீத நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் கர்த்தர் மறக்க மாட்டாரு. இது ஒருவேளை நினைக்கலாம், ஏதோ இஸ்ரவேல் சந்ததிக்கு மாத்திரம்தான் அந்த தீர்க்க தரிசனம், சில வம்சத்துக்கு மட்டும்தான் அந்த தீர்க்க தரிசனம், சில வம்சத்துக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைங்க, எல்லாருக்கும், புறஜாதி, யூதன், எல்லாருக்கும் இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் நிருபத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 2 அதிகாரத்துல அங்க பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாம் முன்னாடி யாரா இருந்தோமா? அந்நியரா இருந்தோம். எபேசியர் 2:11 ஆனபடி நாளை முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாரா இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் மாறினீர்கள். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவினாலே தேவனிடத்திலே சேர்க்கப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 33 வசனம், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அரசாளுவார் யாக்கோபின் குடும்பம்னா என்ன? தாவீதின் குடும்பம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சமஸ்த இஸ்ரவேலையும் அது காண்பிக்கிறது. யாக்கோபின் குடும்பத்தார்னா இன்னைக்கு யார குறிப்பிடுகிறது? முழு சபையையும் அது குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு முழு சபையையும் தேவன் என்றென்றும் அரசாளும்படியாக இயேசுவை அனுப்பியிருக்கிறார். இருக்கீங்களா எல்லாரும்? இங்க இருக்கிறீங்களா எல்லாரும்? ஆமா, என்றென்றைக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது. ஒரு வசந்த வாசிங்க, சங்கீதம் 145:13. சங்கீதம் 145:13 வேகமா வேகமா ஒரு பாயிண்ட். ராஜ்யம் சதா காலங்களிலும் இருக்கக்கூடிய ராஜ்யம். சங்கீதக்காரர் சொல்ற பாருங்க, உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக தலைமுறையாகவும் உள்ளது. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். நம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. பாருங்க, தாவீதின் சிங்காசனத்தை எப்படி கத்துறா ஸ்தாபித்தாரா? மேனுவலா கிடையாது. கவனிக்கணும், செக்குலர் கிங்டம் கிடையாது. உலக பிரகாரமான ராஜ்யத்தை தேவன் ஸ்தாபிக்கல இயேசுவின் மூலியமா. அதுதான் எல்லாரும் யூதர்கள் நினைச்சாங்க, ராஜா வந்துட்டார், நமக்கு ராஜாவை கழுதல ஏத்தலாம், இயேசுவே எங்களை ரட்சியும், ஓசன்னா ஓசன்னா, தேவனுடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி இயேசுவை எல்லாரும் ராஜாவா மாத்த நினைச்சாங்க. ஆனா இயேசு சொல்லிட்டார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்தை சார்ந்ததல்ல, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்தை சார்ந்ததல்ல, நான் இங்க வந்து ஆளுகை செய்ய மாட்டேன், மாறாக உன் உள்ளத்துல வந்து ஆளுகை செய்கிறேன் என்று சொல்லுகிறார் இயேசு. இன்னைக்கு ராஜாதி ராஜாவாக என்றென்றும் ஆளுகை செய்யும்படியாக. உலகத்துல இல்லைங்க, உலக ராஜ்யம் முடிஞ்சு போகும். இந்த ஆட்சி போனா இன்னொரு ஆட்சி வரும், இந்த அரசாங்கம் போனா இன்னொரு அரசாங்கம் வரும், இந்த கட்சி போனா இன்னொரு கட்சி வரும். ஆனா இயேசு ராஜாதி ராஜாவாக என்றென்றும் உங்க உள்ளத்துல, உங்க சந்ததி உள்ளத்துல, உங்க ஃபேமிலியில என்றென்றும் நிலைத்திருப்பார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அல்லேலூயா சொல்லுங்க. என்றென்றும் அவர் உங்களை அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவுராது. கர்த்தர் உங்களை ஆளுகை செஞ்சிருக்கிறாரா? எஸ். உங்க பிள்ளைகளை ஆளுகை செஞ்சிருக்கிறாரா? ஆமென். உங்க பேர பிள்ளைகளை ஆளுகை செய்யறாரா? ஆமா. பேர பிள்ளையுடைய பிள்ளை ஆளுகை செய்வாரா? ஆமா ஆமா. தாவீதின் வம்சத்துல இயேசு பிறந்து இன்னைக்கு என்றென்றும் அவர் ராஜ்யம் செய்யக்கூடிய ராஜாவாக வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். லிசன், கவனிக்க வேண்டும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் பேசினாரு. 1000 வருஷம் கழிச்சு அந்த தாவீதின் சிங்காசனத்துல அந்த அந்த ஜீனியாலஜி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய அவருடைய பிறப்பின் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா சும்மா அழகா போட்டிருப்பாங்க சார்ட்ல, எங்க பிறந்தாங்க, யார் பிறந்தாங்க, அந்த 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 பிணைப்பு கரெக்டா வரும் பாருங்க, எங்கேயுமே மிஸ் ஆகாது, எதுவுமே மிஸ் ஆகாது. ராகாப் வந்திருப்பாங்க அவங்க அவங்க ஃபேமிலியில. ராகாப் ஒரு புறஜாதி பெண், ராகாப் ஒரு விபச்சாரி, ஆனா அழகா இயேசுநாதர் வம்சத்துல வருவாங்க அவங்க எல்லாம். ரூத்து புறஜாதி பெண், அழகா அந்த வம்சத்துல வருவாங்க பாருங்க. எல்லாரும் இயேசுநாதர் வம்சத்துல வருவாங்க. கர்த்தர் யாரையும் புறக்கணிக்க மாட்டார், யாரையும் புறக்கணிக்க மாட்டார். கடவுள் நல்லவர், இயேசு நல்லவர். நீங்க எந்த ஃபேமிலி ஆனாலும் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்குள்ள வந்து அரசாட்சி செய்வார். எல்லா கரங்களை வச்சு சொல்லுங்க, இயேசு எனக்குள்ளே தங்கி என்றென்றும் அரசாளுவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வெளியில இருக்கவங்க எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்தலாம். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. மூன்றாவது ஒரு காரியம் சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். 37வது வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா, லூக்கா 1:37. ஆமா, தேவதூதன் வந்து சொன்ன உடனே மரியா சொல்றாங்க, அப்பா நான் புருஷனை எல்லாம் பார்க்கல, புருஷன்னா எனக்கு என்னன்னு தெரியாது, புருஷன் கல்யாணம் ஆகலையே, இப்பதானே நிச்சயம் பண்ணியிருக்காங்க, நாங்க இன்னும் ஒண்ணு கூடி சேர்ந்து வாழலையே, எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன தேவதூதன் சொல்லுவான் அவளுக்கு பிரதித்திரமா. 35வது வசனம் லூக்கா 1:35, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள், மலரி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம் சொல்றாரு தேவதூதன் சொல்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் சொல்லுங்க, தேவனாலே
கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மறுபடியும் சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஐயோ 2020 இப்படி போச்சுங்களே, இதே மாதிரி சொன்ன மாதிரி தெரியுது போன வருஷம். அப்படி யாராவது நினைச்சிங்கன்னா அவங்க நினைப்பை மாத்திக்கங்க. இப்பயும் நான் சொல்றேன், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர். 1000 வருஷம் ஆனாலும் அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றாம விடமாட்டார். நீ வேணா செத்து போலாம், ஆனா நான் சாவ மாட்டேன். சொல்லணும், நான் சாவ மாட்டேன் ஆண்டவரே. தீர்க்க ஆயுசை பத்தி படிச்சிருக்கிறோம் இல்லையா, நான் சாக மாட்டேன். அடைய வாக்கு தத்தங்களை அனுபவிச்சுதான் நான் போவேன். ஏன்னா தேவனாலே கூடாத காரியம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏசாயா 9 நான் முடிக்க போறேன். ஏசாயா 9 அந்த ஏசாயா 9 9:6-7 கீழே போய் பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் ஏசுநாதருடைய பிறப்பை பத்தி பேசுவாரு, இப்படி ஒரு குமாரன் பெறுவார், இம்மானுவேல் என்னப்படும், உன்னதமானவருடைய உன்னதமானவர் என்னப்படுவார், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆமா சமாதான பிரபு, நித்திய பிதா, அதெல்லாம் சொல்லப்பட்டுட்டு அடுத்த வசனத்தை வாசிங்களேன். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். எல்லாம் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் எனக்கு உதவி செய்யும். உங்களுக்கு யார் உதவி செஞ்சாலும் உதவி செய்யாட்டி கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி, தூக்கி போடுங்க. நம்பி நம்பி ஏமாந்து போனது போதும், தூக்கி போடுங்க. நான் சொல்றேன், கர்த்தரின் வைராக்கியம் உங்களுக்கு உதவி செய்யும். எத்தனை வருஷமானாலும் கர்த்தரின் வைராக்கியம் அதை நிறைவேற்றும். கர்த்தரின் வைராக்கியம் பயங்கரமான காரியங்களை செய்யும். ஏசாயா 55 சொல்லுது பாருங்க, என் வார்த்தை, நான் முடிக்கிறேன், சுருக்கமா முடிக்கிறேன், என் வார்த்தை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது எப்படி அந்த வசந்தம் வாசலாமா? ஏசாயா 55:10 ஏசாயா நான் வாசிக்கிறப்பா, தேங்க்யூப்பா, நான் வாசிக்கிறப்பா. மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையா போகாது. தாவீதின் சிங்காசனத்தை நான் நிலைநிறுத்துவேன் கர்த்தர் சொன்னாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரு தாவீதிட்ட, பல தீர்க்க தரிசிகள் உறுதிப்படுத்தினாங்க. இன்னைக்கு மரியாள் மூலியமா கர்த்தரது நிறைவேற்றுகிறார், இயேசுவின் பிறப்பின் மூலியமா கர்த்தரது நிறைவேற்றுகிறார். மரியாதை பாத்தீங்கன்னு சொன்னா தாவீதின் வம்சத்துல அப்படியே வர்றாங்க, அவங்க ஜீனியாலஜில வர்றாங்க. யோசேப்ப பாத்தீங்கன்னா யோசேப்பும் அந்த தாவீதின் வம்சத்துல அப்படியே அழகா வர்றாங்க, அவங்க ஓடி வர்றாங்க பாருங்க, அந்த வம்சத்துலதான் பிறக்கிறாங்க. இயேசுவின் மூலியமாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. முழு உலகத்தையும் தேவனுடைய வார்த்தை உருவாக்கினது, நம்ம பார்க்கிற கண்ணில் பார்க்கிற அத்தனையையும் உருவாக்கினது எது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இல்லைன்னு எதுன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? வாழ்க்கையில அது இல்லைங்க இது இல்லைங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு போங்க, கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கும். தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இல்லைங்க இதை மாற்றவே முடியலங்க, இதை ஒழுங்குபடுத்தவே முடியலங்க, குடும்ப காரியத்தை சரி பண்ணவே முடியலங்க, என் புருஷன் குடிக்கிறாருங்க, என் பிள்ளை குடிக்கிறாங்கங்க, இந்த கடனை மாற்ற முடியல, இந்த பொல்லாத காரியத்தை மாற்ற முடியலையே. வேதம் சொல்லுகிறது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியை கர்த்தருடைய வார்த்தை மாற்றினது. உங்க வாழ்க்கையில தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. தேவன்னா என்ன? தேவனுடைய வார்த்தை. ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் என்ற அந்த பதத்துக்கு விளக்கத்தெல்லாம் பார்க்குறப்ப கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையினால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தை, உலகம் தோன்றதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை. இன்னும் விளக்கத்துல சொல்றார் பவுல், உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. இயேசுடைய பிறப்பை எப்ப முன்குறிச்சிருக்கிறாங்களாம்? உலக தோற்றத்துக்கு முன்னே. சான்ஸே இல்லாத இடத்துல இயேசு பிறக்க வைக்கிறார். புருஷனே அறியல இது எப்படி ஆகும். தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. 100 வயசுல 99 வயசு ஐயாவுக்கு, அம்மாவுக்கு 89 வயசு. தேவதூதன் வந்து பேசுறான், பிள்ளை பிறக்கும்பா உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா
அந்தம்மா கியர் போல் ஸ்டார்ட் பண்ணது, அது இருக்குது நகைக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, தேவனால எல்லாம் கூடும், நீ சிரிச்சா எல்லாம் மாறி நினைக்கிறியா, நீ நகைச்சா எல்லாம் மாறி போகும் நினைக்கிறியா. கடவுள் சொல்லிட்டா, தேவதூதன் பேசுவான் சாராள்கிட்ட, இந்த பார் நீ சிரிச்ச சாமி, சத்தியமா நான் சிரிக்கல, நான் தான் பார்த்தேன் சொல்றான் தேவதூதன், நான் தான் பார்த்தேன் நீ சிரிச்ச. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, தேவனால எல்லாம் கூடும். ஏன் அந்தம்மா சிரிச்சிச்சு, இயற்கையை பார்த்துச்சு சிரிச்சிச்சு. அந்தம்மாவுக்கு தெரியும் இன்னமே பிள்ளை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, கர்ப்பம்லாம் அடைக்கப்பட்டு போச்சு, பெண்களுக்கு உண்டான வழிபாடெல்லாம் நின்று போச்சு, பிள்ளை பிறக்காது அப்படின்னு அந்தம்மா உண்மையா நினைச்சு சிரிச்சிச்சு. சில சமயத்துல நம்மளும் உண்மையா நினைச்சுக்கிறோம், சிரிக்கிறோம். தூக்கி போடுங்க, சத்தியத்தை பாருங்க, தேவனை பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தேவனாலே கூடாத காரியம் சொல்லுங்க எல்லாரும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்ல. மூணு ராஜாக்கள் சேர்ந்து மோவாபியரோட சண்டை போட போறாங்க, ஆடு மாடெல்லாம் இருக்கு, குதிரையெல்லாம் இருக்கு, ஒட்டகம் இருக்கு, யானை இருக்கு, மனுஷன் இருக்கிறான், பிள்ளைங்க இருக்கிறாங்க, தண்ணி இல்ல. தண்ணியில நான் என்ன பண்றேன் சொல்லிட்டான், இந்த பாரு நம்ம மூணு பேரும் செத்தோம், மோவாபியரோட செத்து போறோம், ஏதாவது ஏதாவது பாஸ்டர் கீஸ்டர் இருக்காரு பாரு, ஜோமன்லாம் பார்த்தா எலிசா இருக்கிறாரு. எலிசா சொல்லிட்டான், இந்த பாரு கேணிய வெட்டு, வாக்கால வெட்டு, உன் ஆடு மாடு ஒண்ணு கூட சாகாது. அவன் நினைக்கிறான், என்னடா அது, ஒன்னையும் காணா, எப்படி தண்ணி வரும், நீ வெட்டுடா அப்படின்ட்டார். வெட்டுனாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே தண்ணி ரொம்பி வலிஞ்சிட்டான் பாருங்க. வேதம் சொல்லுது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்க பள்ளத்தாக்குகளை தேவன் நீருற்றினால் நிறைப்பார். அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அற்புதம் செஞ்சிச்சு. அந்த தண்ணியை பார்த்து அதை வாசி பாருங்க, அந்த ரெண்டு ராஜாக்கள்ல போயிட்டு அவன் நினைச்சா ரத்த மாதிரி தெரிஞ்சான், சூரியன் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த அந்த தண்ணிய பாருங்க, அவனை தோக்கடிக்க உதவி செஞ்சிச்சான் மோவாபியன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. தண்ணியை பார்த்து ஏமாந்து வந்தான், என்னமோ எல்லாம் ஆளுன்னு நினைச்சு. சில சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து மற்றவன் நினைச்சான், நீ அவ்வளோதான் ஆள், எந்திரிக்க மாட்டான். என்ன சரி, நம்ம ஏந்திரிக்கலைன்னா நிறைய பேத்துக்கு கொண்டாட்டம் பார்த்துருக்கீங்களா? ஹலோ, நம்ம ஏந்திரிக்கலைன்னா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. இல்லை, கடவுள் அற்புதமாக உங்களை உயர்த்தி வச்சிருப்பார், உயர்த்துறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகளை தண்ணீர் ஊற்றினால் நிரப்புகிறவர். தேவனாலே ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. ஆகவே இந்த கிறிஸ்து பிறந்த நன்னாளிலே இந்த மூன்று காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய நாமம் இயேசு, நம்மை ரட்சிக்கிறவர். தாவீதின் சிங்காசனத்தை கொடுத்து தம்முடைய வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்தினவர். அவரால் எல்லாம் கூடும், அவருடைய வார்த்தையினாலே எல்லாம் கூடும். ஆகவே உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அற்புதத்தை செய்கிற நாமம் உங்க உள்ளத்துல இருக்கிறது, அவருடைய ராஜ்யம் உங்க உள்ளத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றது போல, என்ன வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை யாருமே பிரிக்க முடியாது போல, இயேசு உங்க உள்ளத்துல அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாரு. நீங்க தான் அவருடைய ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க. என் சரீரம்தான், எல்லாரும் சொல்லுங்க, என் சரீரம்தான் இயேசுடைய ஆலயம். இப்படிதான் பைபிள் சொல்ற. அதனால அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள உங்க சந்ததி மேல, உங்க பிள்ளைங்க மேல இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க சந்ததி சந்ததியா தேவ அன்பில் வளர்க்கப்படுவீங்க. சந்ததியை கர்த்தர் உண்டாக்குறாரு, புதிய சந்ததிகளை நீங்க பார்ப்பீங்க. ஆகாதா ஆகுமா, தேவனாலே கூடாத காரியம் எதுவுமே இல்லைன்னு மாறுமா மாறாதா? நான் சொல்ற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். தேவனாலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும்